ஹலோ கைஸ், நான் அவனித். பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்களுக்காக போராடி கொண்டிருக்கும் பொதுமக்கள், மாணவ மாணவியர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த மாதிரி மீம்ஸ் போடுறவனா இருந்தாலும் சரி, இனிமேல் பொள்ளாச்சியில் வந்து யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை அரசியல் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இதை பத்தியெல்லாமே நீங்க கவலைப்படாதீங்க, மனசு வெம்பி போகாதீங்க. இந்த எல்லாத்துக்குமே பிறகு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கணும். இந்த வாழ்க்கையானது உங்க இங்க தனிப்பட்ட விருப்பம் கொண்டு வந்து வாழலாம், நம்ம உங்க குடும்பத்துக்காக வாழலாம், இல்ல இந்த சமுதாயத்துக்காக வாழலாம். உங்க வாழ்க்கைய எப்படி வேணாலும் நீங்க தீர்மானிச்சுக்கலாம். கண்டிப்பா நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பெண், ஏழை குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண், 22 பேர்களால் ரேப் செய்யப்பட்டு, அதாவது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டவள். பின்னாடி அவங்க வளர்ந்து அதே 22 பேரை தன் கையாலேயே சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் இந்தியால பாராளுமன்ற தொகுதியான ஒரு தொகுதியில எம்பி ஆன கதை உங்களுக்கு தெரியுமா? பூலந்தேவியுடைய கதை பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். பூலந்தேவி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல 1963 வருஷம் ஒரு ஏழை குடும்பத்துல வந்து பிறக்கிறார். இவர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியில வந்து பிறக்கிறாரு. இவங்க அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தையில 4வது குழந்தையா பூலந்தேவி வந்து பிறக்கிறாங்க. 4 குழந்தைகள்ல 2 பேர் இறந்துடுறாங்க, 2 பேர் தான் வந்து உயிரோடு இருக்காங்க. சோ 2 பேருமே பெண்கள், ஒன்னு பூலந்தேவி, இன்னொன்னு வந்து அவங்க அக்கா. ஓகே, சோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஏக்கர் நிலம் மட்டும் இருக்கு. அந்த நிலத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இவங்க அப்பாவுடைய அண்ணன், அதாவது பூலாந்தேவியோட பெரியப்பாவுக்கு வந்து பசங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சித்தப்பாவுக்கு, அதாவது பூலாந்தேவியுடைய குடும்பத்துக்கு 2 பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து கேப்சர் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணதுல அந்த அதுல இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன வயசுல இருந்தே பூலாந்தேவி ரொம்ப ஒரு திமிர்த்தனமானதா வளர்ந்தவ, ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்லி சொல்றப்படுது. அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த நிலத்தை வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் நினைக்கிறது வந்து இவ்வளவு பிடிக்கல. உடனே வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். சோ சண்டையில வந்து பெண் ஆச்சு, பெண்ணை வந்து ஈஸியா வந்து டாமினேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ தன்னுடைய தோழிகளை எல்லாம் சேர்த்திட்டு அந்த நேரத்துல வந்து தர்ணா போராட்டத்தில் இருக்கிறான். உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அண்ணன் குடும்பம் வந்து செங்கல்லால கல்லால வந்து இவளை வந்து ஒரு மயக்கமடைய செய்யற அளவுக்கு வந்து கல்லால வந்து அடிச்சிடறாங்க. சோ இதுக்கப்புறம் 11வது வயசுல இவளுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. இவங்க அப்பா அம்மா ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுனா, இந்த பொண்ணை விட 3 மடங்கு வயசு பெரிய ஆளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இவங்க ஊர்ல இருந்து, இவங்க கிராமத்துல இருந்து 100 மைல் வந்து ஜாஸ்தி போகணும் அந்த பையன் வீட்டுக்கு. இவ்வளவு தூரம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இவ சின்ன பொண்ணாச்சு. இவ வீட்டுல ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவங்க குடும்பம் ஆகட்டும், பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், சோ இந்த 3 அபியூஸ்க்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க லைஃப்ல. இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம மறுபடியும் வந்து பிறந்த வீட்டுக்கே வந்து வந்துடுறான். சோ பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்ச நாள் வந்து இருக்கிறான். இதை வந்து அவங்க பெரியப்பா பையன் வந்து பாத்துட்டான். அந்த பெரியப்பா பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணை எப்படியாவது வந்து அசிங்கப்படுத்தணும், மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் கொடுக்குறான். அதாவது அவனுடைய தங்க மோதிரத்தையும் வாட்சியும் வந்து இந்த பூலாந்தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். உடனே வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு அவளை ரொம்ப நிறைய நாள் வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு இவளை வந்து சித்திரவதை பண்றாங்க, பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க, ரேப் பண்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு உடனே வந்து போலீஸ்காரங்க அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. இனிமேலாவது நீ இந்த மாதிரி தகராறு எல்லாம் பண்ணாம இருக்கணும், எதையும் வந்து திருடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பூலந்தேவி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மா அவளுக்கு வந்து நல்லா புத்திமதி சொல்லிட்டு மறுபடியும் நீ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சோ அனுப்பி வைக்கும் போது இவளுக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16 வயசு. சோ இந்த 16 வயசுல இவன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு மறுபடியும் போறான். சோ மறுபடியும் வந்து அங்க வந்து மறுபடியும் அதே மாதிரி டார்ச்சர். அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல இருந்தும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் சரி, மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், சோ எல்லா வகையான டார்ச்சர். இது போகாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவலா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இவளை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா. மறுபடியும் இன்னொரு தடவை இவன் இந்த டார்ச்சர்ல தாங்க முடியாம மறுபடியும் வந்து இவ வீட்டுக்கு வர்றா. அதாவது இவ வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, 1979வது வருஷம் வந்து இவ மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரா. சோ வீட்டுக்கு வந்த உடனேயே இவங்க அப்பா உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் வந்து மறுபடியும் வந்த, மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஹஸ்பண்ட் வீட்லயும் டார்ச்சர், இவ பிறந்த வீட்லயும் வந்து இவங்க அப்பானால வந்து இவளுக்கு டார்ச்சர். சோ இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம இவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வீட்டை விட்டு தனியா ஓடி போயிடறான். சோ வீட்டை விட்டு தனியா ஓடி போய் ஒரு கொள்ளை கூட்டத்தால் வந்து இவ வந்து கவரப்படுறான். சோ கொள்ளை கூட்டத்துல போய் தானும் ஒரு மெம்பரா வந்து போய் சேர்றான். சோ அங்க போய் சேர்ந்த உடனேயே இவ ஒருத்தி தான் வந்து அந்த கொள்ளை கூட்டத்திலேயே ஒரு பெண்ணா இருக்கிறனால அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் இந்த பெண்ணை வந்து தப்பா வந்து யூஸ் பண்றது வந்து ட்ரை பண்றான்.
சோ இந்த பெண்ணை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இப்போ அப்பப்ப வந்து இவளை வந்து பிசிக்கலா வந்து அபியூஸ் பண்றது, செக்ஷுவலா அபியூஸ் பண்றது, நிறைய நாள் வந்து வச்சு ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த குரூப்லயே வந்து ரெண்டாவது தலைவனான விக்ரம் அப்படிங்கிறவன் இந்த பெண் படுற பாடையெல்லாம் பார்க்க மனசு வருந்தி அந்த தலைவன் அந்த கேங்குடைய தலைவனையே வந்து சுட்டு கொண்டுறான். அது ஏன் வந்து கொண்டா அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டாவது தலைவன் மற்றும் பூலாந்தேவி இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள். அதாவது தன்னுடைய வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து சித்திரவதப்படுத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடரை வந்து இவன் வந்து சுட்டு கொண்டுறான். அதுக்கப்புறம் பூலாந்தேவியும் விக்ரமும் சேர்ந்து அந்த கேங்ல வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த கேங் ஃபார்ம் பண்ண கொஞ்ச நாள்லயே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் வாழ்ந்த அந்த கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த ஹஸ்பண்டுடைய வீட்டை போயிட்டு அந்த ஹஸ்பண்ட வந்து தர 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 தலையில தரையிலேயே வந்து இழுத்துட்டு வந்துட்டு தன் கையாலேயே அத்தனை கிராமத்து மக்கள் முன்னாடியும் கத்தியால வந்து குத்திடுறான். குத்திட்டு அதாவது அவனுடைய சாவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட வந்து இந்த பெண் வந்து குத்திட்டான். சோ சாகிறது ஒண்ணுதான் மிச்சம். சோ அப்படியே வந்து உயிரோட அந்த ரோட்ல வந்து போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படியோ பொழைச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜஸ்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஹஸ்பண்ட் குடும்பத்தோட பேசுறதுக்கு பயந்துட்டு வந்து அவங்களை வந்து ஊரை விட்டே வந்து தனியா வச்சிடறாங்க. அதாவது இந்த பண்டிட் அப்படிங்கிற இந்த கேங்குடைய பயத்தின் காரணமாகவே அந்த ஒரு வில்லேஜஸ் வந்து இந்த குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஹஸ்பண்டுடைய குடும்பத்தினரும் சரி ஹஸ்பண்டும் சரி தனியாவே வாழ்ந்து இறந்துடுறாங்க. சோ இந்த தனிமைதான் வந்து இவனுடைய ஹஸ்பண்டுக்கு இவ கொடுத்த தண்டனை. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து துப்பாக்கி சூட்டுறதுல வந்து கத்துக்கிறான் எப்படி வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பணக்கார உயர் ஜாதி மக்கள் வீட்டுல போயிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு அவளுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுடைய கேங்குக்கு ஆனகர பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இவங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அந்த பார்டர்ல இருக்கிற சம்பல் ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆற்று கரையில அப்படியே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த பூலாந்தேவியுடைய கேங் வந்து ரெண்டாகுது. அதாவது ரெண்டாகுது அப்படின்னு சொன்னா, இந்த பூலாந்தேவியும் இந்த விக்ரமும் சேர்ந்து இந்த கேங் வந்து ரூல் பண்றது சில பேருக்கு வந்து பிடிக்காம இன்னொரு கேங்ல போய் சேர்றாங்க. அந்த கேங் வந்து ராஜ்புத் அப்படிங்கிற ஒரு உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தலைமையை கொண்டு இயங்கும் ஒரு கேங். சோ அந்த கேங்குக்கும் பூலாந்தேவி கேங்குக்கும் வந்து இடையில வந்து சண்டை வருது. அதுல வந்து விக்ரம் அப்படிங்கிறவன் வந்து கொல்லப்படுறான். இதுக்கப்புறம் வந்து பூலாந்தேவிய தனியா புடிச்சிட்டு போய் அவளை வந்து 3 வாரம் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சு ரேப் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. இவளை வந்து இன்னும் வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒரு கிராமம் ஃபுல்லாவே ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு ஒட்டு துணி இல்லாம நேக்கடா அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கேங்ல பல்வேறு சித்திரவதைகளை வந்து இவ வந்து ஃபேஸ் பண்றான். இதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கேங் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறான். கொஞ்ச நாள்லயே பூலாந்தேவி வெளியே போயிட்டு தனியா அவளுக்குன்னு ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கொள்ளை கும்பல் கிட்ட வந்து வர்றான். அதாவது வந்துட்டு அதுல யார் யாரெல்லாம் தன்னை வந்து ரேப் பண்றாங்களோ அதாவது ஒரு 20-22 பேரை இவ கையாலேயே இவளுடைய டீம் கேங்கை வச்சுட்டு சுட்டு கொண்டுட்டா எல்லாத்தையுமே. இப்படி 22 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து உத்தரப்பிரதேச அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அரசுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. உடனே வந்து இந்த பூலாந்தேவியும் அவங்களுடைய கேங்கையும் வந்து தேடுறதுக்காக போலீஸ் படை அனுப்புறாங்க. பட் பூலாந்தேவி வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா பூலாந்தேவி அவளை கொள்ளையடிச்ச காசுல இருந்து பாதி வந்து அங்க இருக்கிற ஒரு ஏழை எளிய மக்கள் அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால வந்து பூலாந்தேவியை வந்து காட்டி கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரவே கிடையாது. சோ அரசின் அழுத்தத்தின் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பூலாந்தேவி ஒரு 2 வருஷம் அப்புறம் அதாவது 1983 நானே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. வித் 3 கண்டிஷன்ஸ் அதாவது 3 நிபந்தனையோட நான் வந்து சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து தீர்ப்பு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது தூக்குல போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 8 வருஷத்துக்கு கம்மியா தான் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அதாவது 8 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது ஜெயில வந்து நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்காக என்னோட லேண்டை வந்து நீங்க மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாலாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நான் சரண்டர் ஆகும்போது எங்க குடும்பத்தை வந்து நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த நிபந்தனையோட எல்லாம் வந்து இவங்க சரண்டர் ஆகுறாங்க போலீஸ்ல. சோ போலீஸ்ல அந்த கேஸ் போயிட்டு 11 வருஷம் இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து சிறைவாசம் வந்து கொடுக்குறாங்க. சோ 11 வருஷம் வந்து இவங்க ஜெயில இருந்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 1994 1995 இவங்க வந்து புத்திசம்ல வந்து கன்வெர்ட் ஆயி அந்த ரிலிஜியன் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல 1995 டாக்டர் ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்,
இவங்களை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிடுறாரு. அதாவது ஆல்கஹால் ப்ரொடெக்ஷன் அண்ட் உமன் போர்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்து இவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இதுதான் பூனந்தேவி அரசியலில் நுழைஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே வருஷத்தில் 1996 வருஷத்தில் இவங்க வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுறாங்க. 1996 98 வரைக்கும் வந்து எம்பியா இருந்திருக்காங்க. மறுபடியும் 99 மறுபடியும் ரீஎலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எம்பியாவே தான் இருக்காங்க. மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு வந்து இவங்க எம்பியா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2001 இவங்க வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பூலன் தேவியுடைய ஹோல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்துல உங்களோட ஹிஸ்டரி சொல்லிட்டேன். ஒரு பெண்ணா இருந்துட்டு ஸோ எவ்வளோ போராடி இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கதையிலிருந்தே உங்களுக்கு தெரியுது. ஒரு பெண்ணா இருந்து அவங்கள வந்து ரேப் பண்ணவங்களெல்லாம் வந்து பணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டிலேயே ஒரு முக்கியமான பதவி, அதாவது எம்பி ஆகிறாங்க. ஸோ ஒரு பெண்ணா இருந்துட்டு இவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக தான் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு ஒரு தகுந்த தண்டனை கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். இதுக்கப்புறம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பொதுமக்களுக்கு இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது சொல்ல வர்றீங்கன்னா கண்டிப்பா சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் விவகாரத்துல நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களே, அதாவது வேலையே பயிரை மேய்ந்தால் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ப இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வந்து பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எதிர்காலத்துல, அதாவது அடுத்த மாசம் வரப்போற எலெக்ஷன்ல நீங்க கரெக்டான நாலேஜ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களுக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வச்சு இந்த எலெக்ஷன்ல ஒரு பொதுமக்களா நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ அதை வந்து கொண்டு வர வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் நாலேஜ் வச்சுட்டு போய் ஓட்டு போடுங்க. நம்மளுக்கு கெட்டது செஞ்சவங்கிட்டயே போய் எனக்கு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறதுல வந்து எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த செஷன், இந்த ஒரு மோட்டிவேஷனல் செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் இந்த செஷனை வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பூலந்தேவி ஸ்டோரியில ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள ஏதாவது இருந்தா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டு பேசலாம். அன்டில் தென்.